என்னை குழந்தையாக இருந்த போது எப்படி தோளில் தூக்கி என்னை கொண்டாடினார்களோ அதே உற்சாகத்துடன் ஒரு கலைஞராக என்னை தோள் கொடுத்து உயர்த்தி விட்டவர்கள் தமிழக மக்கள். அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என் தோளை அவர்களுக்காக வழங்குவது. அதுதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இது என்னுடைய கடமை என்றே எனக்கு தோன்றுகிறது. நான் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறேன் என்பது பெரிய வார்த்தை, அதெல்லாம் இல்லை. நான் என் கடமையை செய்ய வந்திருக்கிறேன். அந்த கடமை எல்லா தமிழர்களுக்கும் இருக்கிறது என்பதை நினைவுறுத்தவும் நான் ஆராய வேண்டியவர்கள் அதிகாரிகள் தேவைப்பட்டால் மேலிடங்களில் இருந்து அதை ஆராய வேண்டும். கொடநாடு துரோகத்தின் சின்னமாக மாறியிருக்கிறது. மக்களுக்கும் அவர்கள் தமக்கே இழைத்துக் கொண்ட துரோகத்திற்கும் ஒரு சான்றாக மக்கள் நீதி மையம் மேற்கு மண்டலத்துல எப்படி மக்களை பயணிச்சு அதுக்கான அலுவலம் திறந்திருக்கீங்க? அதாவது எந்த ஒரு முன்னாடி பேசுறது கூட சொன்ன, நாம் கட்சியை அணுக வேண்டும் என்றால் எந்த குக்கிராமத்தில் இருந்தாலும் சென்னையை நோக்கி அங்கே சென்று போய் பார்த்தால்தான் நாம் சொல்ல வேண்டியதை நம்முடைய கனவுகளை கட்சியுடன் பகிர்ந்து கொள்ள முடியும் என்ற நிலை மாற வேண்டும். டீசென்ட்ரலைசேஷன் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி அவர்களுக்கு கட்சியை அணுக ஏதுவாக கட்சி அவர்களை நோக்கி நகர்கிறது என்பதுதான். தொண்டர்கள் கட்சியை நோக்கி வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை விட எங்களுக்கு நாங்கள் எங்கள் தோழர்களை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்கான முதல் அடி இது. இதுபோன்று நாற்று செய்யும் அலுவலகங்கள் திறக்கப்படும். அவர்களுக்கு கட்சியை அணுக எளிமையாகும். ஒரு கோட்டிற்கு கீழ், வருமான கோட்டிற்கு கீழ் இருப்பவர்கள் அதிக செலவு செய்து கொண்டு அடிக்கடி சென்னைக்கு வர முடியாது. அவர்களுக்கெல்லாம் ஒரு 100 மைலுக்குள்ள இல்ல 50 மைலுக்குள்ள போய் சென்றடையும் ஒரு கட்சி தலைமையகத்தை போய் நம்ம தொட்டுக்கிறோம். சந்தோஷமும் அவர்களுடன் உரையாடி விட்டு வந்தோம் என்ற ஒரு உரிமையையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. கட்சி எங்களுக்கு அனுசரணையான சூழல் எல்லாம் இருப்பதை பார்த்து கணித்து, ஏன்னா இது நாங்கள் செய்கிற முடிவு எங்களுக்காக மட்டும் எடுக்க முடியாது, தமிழகத்திற்காகவும் சேர்த்து எடுக்க முடியும். அது அவசரப்பட்டு இந்த செய்தி பரப்புகளுக்காக ஏதாவது ஒரு செய்தி இந்த தலைமை செய்தியாக உங்களோட கவனம் வந்து டெல்லி அரசியல், தமிழக அரசியல் மட்டும் இருக்குதா இல்லை டெல்லியில? டெல்லியை நீக்கிவிட்டு தனியாக அரசியல் செய்ய முடியாது. ஒரு நாடு இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆக நான் இந்தியன், முதலில் தமிழன். தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குதுங்க. முறையிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் மத நீதி மக்கள் எங்கள் முன்னெடுத்து வைக்கிறார்கள் அவர்கள் பிரச்சனைகளை. நாங்கள் அவர்களிடத்தில் அவர்கள் பிரச்சனைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கே தெரியும் வேலையிலே திண்டாட்டம், விவசாயிகளின் திண்டாட்டம், ஏழைகளின் திண்டாட்டம், இவை எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அவைகளை போக்குவதற்கான என்ன வழி என்பதை வல்லுநர்களுடன் சாதாரண எளிய மக்களிடமும் கேட்டு தெரிந்து கொண்டே வந்துவிட்டது. நேற்று கூட இது போன்ற ஒரு சந்திப்பில் பல பலரிடம் கருத்தும் அறிவுரையும் கேட்டு அஜெண்டா. அதாவது அஜெண்டா அதை ஏற்கனவே முதல்ல
கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க. அதாவது நமக்கு இப்போ ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது என்னன்னா, கொள்கைக்கும் திட்டத்திற்கும் ஒரு குழப்பம் இருக்கிறது. கொள்கை என்பது மாறாதது, திட்டங்கள் கொள்கை என்னவோ அதை நிறைவேற்றுவதற்கு திட்டங்கள் தீட்டுவோம். அந்த திட்டம் சரியாக வரலைன்னா அதை மாத்திட்டு இன்னொரு திட்டம் தீட்டுவோம். இந்த திட்டம் மாறும்போது கொள்கை மாறிட்டதாக யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது. கொள்கைக்காக திட்டங்கள், அந்த மாதிரி திட்டங்கள் நிறைய இருக்கிறது. அவையெல்லாம் புதிதாக சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. நீர்நிலை ஆதாரங்களை காக்க வேண்டிய கடமை அரசு இருக்கிறது. பெண்களின் நலன், நலன்னா ஆரோக்கியம், அதை முதற்கொண்டு பார்க்க வேண்டிய பல்வேறு துறைகள் இருக்கின்றன. முக்கியமாக கல்வி, வேலையில்லா திண்டாட்டம், இவற்றை விவசாயிகளின் திண்டாட்டம், நாம் சொன்னது போல இவைகளுக்கெல்லாம் வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முக்கியமாக ஆக்சுவல் யூசர்ஸ் என்று சொல்வார்கள், அவை அது சுகதுக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த மனிதர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு என்ன செய்தால் அவர்கள் குறைகள் நீங்கும் என்பதை, அவர்கள் கனவு என்ன என்பதையும் கேட்டுக்கொள்ளுங்க. இலவசங்களை கொடுக்கிற மாதிரி திட்டங்கள் செல்லுமா இல்ல இலவசங்கிறத இல்லைங்க. மக்கள் வந்து மக்களுக்கு இலவசம் கொடுப்பது என்பது யார் தன் பாக்கெட்ல இருந்து யாராவது எடுத்து கொடுக்கிறார்களா? அதுக்கு பேர் இலவசம் என்பது நிஜமாவே நான் சம்பாதிச்சதை எடுத்து நடத்த மக்களிடத்திலிருந்து வந்த பணத்திலிருந்து மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அதற்கு செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. இலவசத்திற்கு செய்ய வேண்டும் என்றால் கல்வியை இலவசமாக்க வேண்டும், ஆதார கல்வியை வந்து இலவசமாக்க வேண்டும், மெடிக்கல் இதெல்லாம் இதெல்லாம் பெரும் கடவுள். அதற்கான வழிகளை பார்க்காமல் குறுக்கு வழியில் 1000 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய இடத்துல 10 ரூபாய்க்கு செலவு பண்ணி ஒரு வேலை செஞ்சதான் சரியா வராது. பல கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டிய இடத்துல 100 ரூபாய்க்கு இடம் தேடினோம்னா அது வாடகைக்கு தான் கிடைக்கும். தங்கம் ஒரு சொத்தாக நம்ம கையில் இருக்கா? மேல் கல்வி ஆதார கல்வி இலவசமா கொடுக்கறானோ கொடுத்தாலும் வேணாம்னு சொல்ற அளவுக்கு கல்வியை கொடுத்துருக்கான். அரசு இலவசமா கொடுக்கும் கல்வி இல்லை, ஆதார வசதிகள் கூட இல்லாமல் அப்படி கொடுக்கிற இலவசம் வேணான். நீங்க வந்து யாசகம் கேட்பவர்கள் கூட அவர்கள் எதிர்பார்ப்புக்கு குறைவாக நீங்க காசு போட்டீங்கன்னா திருப்பி நம்ம மேலே போடுறோம். அந்த நிலைமை கல்வியிலும் இருக்கு. ஒருமித்த கட்சிகளுடைய கட்சியோட கூட்டணி தமிழகம் முன்னேற வேண்டும், ஊழல் இருந்து ஊழலுக்கு விடை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று கனவாவது கண்டுகொண்டிருப்பவர்கள் ஒத்த கருத்து உள்ளவர். அப்படியே நீங்கள் எல்லா புதிய திட்டங்கள் பெரும் வல்லுநர்கள் எங்களை விட அதிகம் தெரிந்தவர்கள் ஏதாவது நல்ல யோசனை வைத்திருப்பார்களே, ஆனால் உள்ளே ஒதுக்கீடுக்கு எந்த விதமான குந்தகமும் ஏற்படாமல் என்ன வேணா சேர்த்து, ஆனா இந்த இருக்கும் ஒதுக்கீடை வந்து அதுல கை வைக்க இடஒதுக்கீடு அப்படின்றது அதிகார பயிர்வுக்காக கொண்டு வரப்பட்டது. உண்மையிலே அந்த அதிகார பயிர்வு அனைத்து மட்டங்களையும் சென்றடைஞ்சிருக்கு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதிகார பகிர்வு என்பது அனைத்து மக்களையும் சென்று அடையவில்லை என்பது நிதர்சனம் உண்மை. நான் சொல்லி மறுபடியும் அதை அடிக்கோடிட்டு காட்டலாமே தவிர அது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. வேற ஒரு சிலர் வந்து ஆன்மீக பூமி அப்படிங்கிறாங்க, மூவருக்கும் சொந்தம். சார் கோடநாடு விஷயத்துல பாத்தீங்கன்னா, இப்ப வந்து முதல்வர் துணை முதல்வர் சொல்லியிருக்காரு, இது தேர்தல் நெருங்கி வர நேரத்துல வந்து அதிமுக வேணும்னு எதிர்கட்சியில இருந்து எல்லாருமே குற்றம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எங்களுடைய பதில் நிரூபிக்கப்பட்ட சொல்றாங்க, என்ன பதில் சொல்லுகிறாங்க அதை கேட்க வேண்டாம். இப்ப ஏதோ அவசரத்துல நாங்க குற்றம் காட்டி விட்டோம் சொல்ல முடியாது. மக்கள் காட்டம் குற்றம், இது வந்து நேரத்தில் காப்பாடுனாங்க.
பல ஆண்டு காலமாக அனுபவித்ததை இன்று குற்றம் சாட்டுகிறார்கள். அதுக்கு நீங்க வந்து மக்கள் நீதி மய்யம் என்ன செய்யும்? மக்கள் நீதி மய்யம் எங்களால் ஆனதையெல்லாம் செய்வோம். அதில் எங்களுக்கு மட்டுமே பங்கு இருப்பதாக நீங்கள் கேள்விகளை மட்டும் கேட்டுக்கொண்டு அகங்கப்படக்கூடாது. உங்களுக்கும் அதில் பங்கு இருக்கிறது. ஊடகங்கள் அதை எடுத்துச் செல்ல வேண்டும். கேள்விகளை எங்களிடம் நீங்கள் கேட்பது போல் உங்களிடம் கேட்பதற்கு நீங்கள் இளைஞர்களை அனுமதிக்க வேண்டும். அவர்களுக்கு உங்கள் ஊடகங்களின் வாயிலாக செய்திகளை பரப்ப வேண்டும். எவ்வாறு எப்படி ஓட்டுரிமையை அவர்கள் பெறுவது என்பதற்கு ஒரு ஒரு கைடு மாதிரி நீங்க நின்று செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நன்றி. கமலஹாசன் தலைவராக செயல்படுவார், நடிகர் கமலஹாசன் பயணிப்பார். நடிகர் கமலஹாசன் என் தொழில், இது என் கடமை.